வணக்கம். இது நம்ம ஒரு செய்திகள் வழங்குவதற்காக நான் காயத்ரி. நான் ஆர் தேவப்பிரியன். நெல்லையில் தாமிரபரணி கூட்டுக் குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் ஏராளமான தண்ணீர் வீணானது. நெல்லை சந்திப்பு மற்றும் கொக்கரைக்குளம் பகுதியை இணைக்கக்கூடிய சுலோச்சனா முதலியார் பாலம் அருகே அரிய நாயகிபுரத்தில் இருந்து வண்ணாரப்பேட்டை கொக்கிரக்குளம் பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல அமைக்கப்பட்டுள்ள ராட்சத குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குழாயிலிருந்து தண்ணீர் பீச்சியடித்து வெளியேறியது. ஒசூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் மாணவர்கள் 4 பேர் காயமடைந்தனர். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாரதியார் நகரில் செயல்பட்டு வரும் பள்ளியின் 1 வகுப்பு அறையின் கான்கிரீட் மேற்கூரையில் இருந்த சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து மாணவர்கள் மீது விழுந்துள்ளது. இதில் காயமடைந்த 4 மாணவர்களை ஒசூர் அரசு மருத்துவமனையில் ஆசிரியர்கள் அனுமதித்தனர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தொடக்க கல்வி அலுவலர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவர்களிடம் நலம் விசாரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் மீனவர் வலையில் வெடிபொருள் சிக்கியது குறித்து கடலோர காவல் படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்று விட்டு திரும்பிய பிறகு வலையை சுத்தம் செய்த போது வெடிபொருள் ஒன்று இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்த கடலோர காவல்படையினர் வெடிபொருளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆடு திருடியவர்களுக்கு உதவிய இளைஞர்களை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேட்டைக்காரன் பட்டியில் டூ வீலரில் வந்த இருவர் அந்த பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை திருடிக் கொண்டு சென்றனர். அப்போது அவர்களது டூ வீலர் பழுதானது. இந்த தகவலை போன் கால் மூலம் அறிந்த அவரது நண்பர்கள் 3 பேர் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அங்கே வந்தனர். அப்போது அந்த மூவரையும் பிடித்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி போலீசிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் தேமுதிகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தேமுதிகவின் 30 விழாவில் பங்கேற்க வந்த பொருளாளர் பிரேம்நாதா விஜயகாந்தை வரவேற்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேரணியாக சென்றனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரிடம் பிரேம்நாதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கும்பகோணத்தில் பிறந்து சில மணி நேரமே ஆன சிசுவை நாய் தூக்கி வந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. காவிரி ஆற்றின் படித்துறையில் துணியால் சுற்றப்பட்டு கிடந்த சிசுவை நாய் ஒன்று வாயில் கவ்விக்கொண்டு வந்துள்ளது. அதிலிருந்து ரத்தம் வடிந்ததைக் கண்டு அங்கிருந்தவர்கள் பார்த்தபோது இறந்த நிலையில் சிசு ஒன்று இறந்துள்ளது. தகவல் அறிந்து வந்து குழந்தையின் உடலை மீட்ட காவல்துறையினர் சிசுவை வீசி சென்றது யார் என்பது குறித்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.